நாம எல்லாருமே 3D படம் பார்த்துருப்போம். அந்த 3D படங்கள் பார்க்கும்போது அந்த காட்சிகள்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்து நிற்குதுப்பா, ரொம்ப தத்ரூபமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். நம்ம பார்க்குற அந்த 3D படங்கள் வந்து நிஜமாவே 3D படமா, அப்படி இல்லைன்னா 2D-யை தான் நம்ம 3D நினச்சிட்டு இருக்கோமா? பரிமாணங்கள் டைமென்ஷன்ஸ்னா என்ன? வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் வித் சாம்பு மோகன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பரிமாணங்கள் அதாவது டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்போற ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாம்பு மோகன், நீ ராக்கிங் பண்ணு. நாம இப்போ வாழ்ற இந்த உலகம் தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்றோம், அதாவது முப்பரிமாண உலகம். இதை தாண்டி நிறைய பரிமாணங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இருக்கு. 2D, 1D, அதுக்கப்புறம் 0D அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிமாணங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்மளோட கம்மியான பரிமாணங்கள். இதோட ஜாஸ்தியான பரிமாணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 4th, 5th அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 4th மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 4th பாக்குறதுக்கு முன்னாடி டைமென்ஷன்ஸ்னா என்ன, பரிமாணங்கள்னா என்ன அப்படின்றத பாத்துடலாம். ஸோ பரிமாணங்கள் அப்படின்றது நீளம் அகலம் இதெல்லாம் வச்சு சொல்லப்படுற ஒரு சிம்பிள் மேட்டர் தான் இந்த பரிமாணங்கள். ஸோ 0D இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 8 ஒரு புள்ளியை நீங்க குறிக்கிறீங்க, அந்த புள்ளி தான் 0D அப்படின்னு சொல்றோம். ஸோ அங்க எந்த விதமான ஒரு நீள அகலம் எதுவுமே கிடையாது, அங்க இருக்கிறது ஒரு புள்ளி அவ்வளவுதான். ஸோ அந்த புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளியை நீங்க வச்சு அதை ஒரு நேர்கோட்டா உருவாக்குனீங்க அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல இருக்கிற விஷயங்கள் நேராகவும் பின்னாடியும் மட்டும்தான் நகர முடியும், வலது இடது பக்கம் நகர முடியாது. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்படியே கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு சதுரமா உருவாக்கணும் அப்படின்னா இதுல வந்து நீளமும் இருக்கு அகலமும் இருக்கு, ஆனா உயரம் கிடையாது. இதை தான் நம்ம செகண்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நேரா போக முடியும், சைட்ல போக முடியும், ஆனா மேல மட்டும் போக முடியாது. இப்போ தேர்ட் டைமென்ஷன் எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு கோடு வரைஞ்சோம், அந்த கோடை ஒரு பெட்டியா மாத்தணும். அந்த பெட்டிக்கு நீளம் அகலம் ரெண்டுமே இருக்கு. இன்னும் அந்த பெட்டியை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கு ஒரு உயரத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு கியூவா மாறும். அதைத்தான் நம்ம தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்றோம். தேர்ட் டைமென்ஷன் அதாவது நாம வாழ்ற இந்த உலகம். இந்த உலகத்துல நம்ம பாக்குற எல்லா விஷயங்களுமே வந்து தேர்ட் டைமென்ஷன்ல தான் இருக்கும். அதாவது நீளமும் இருக்கும், அகலமும் இருக்கும், உயரமும் இருக்கும். இதைத்தான் நம்ம தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்றோம். தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிற பொருட்களுக்கு வலது பக்கமாகவும் போக முடியும், நேராகவும் போக முடியும், இடது பக்கமாகவும் போக முடியும், மேலையும் பாய முடியும். இதை தான் நம்ம தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் இருக்கிற விஷயங்கள் 3D இருக்கும். ஒரு காரை பாக்குறீங்க அப்படின்னா அது ஒரு 3D ஷேப்ல இருக்கும். ஒரு பாலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 3D ஷேப்ல இருக்கும். ஸோ நாம தேர்ட் டைமென்ஷன்ல வாழ்ற மக்கள். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுலயும் மக்கள் வாழலாம், அங்கேயும் சிவிலைசேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல மக்கள் வாழ்ந்தா அவங்களுக்கு பாக்குற எல்லாமே ஒரு புள்ளியா தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வலது பக்கமோ இடது பக்கமோ பார்க்க முடியாது. ஒரு பந்தை கொண்டு போய் அவங்க முன்னாடி வச்சோம் அப்படின்னா ஒரு புள்ளி பெருசாகி சின்னதாகிறத மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். ஏன்னா அவங்களால ஒரு தேர்ட் டைமென்ஷன் உலகத்தை பார்க்க முடியாது. அதே மாதிரி செகண்ட் டைமென்ஷன் அப்படின்னு எடுத்துப்போமே, ஒரு மேப் எடுத்துப்போம். அங்க வாழ்ற மக்களுக்கு எல்லாமே ஒரு மேப்பா தான் தெரியும், மேல இருக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஒருவேளை ரெண்டாவது பரிமாணத்துல மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால முன்னாடியும் பின்னாடியும் வலது பக்கமும் இடது பக்கமும் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒருவேளை மேல இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அவங்களால அதை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க செகண்ட் டைமென்ஷன்ல இருக்கிறாங்க. ஒரு உருண்டையான ஒரு பந்தை கொண்டு போய் அவங்க முன்னாடி நீங்க வச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உருண்டை வடிவம் தெரியாது, அது ஒரு வட்ட வடிவமான ஒரு விஷயமா தான் தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த வட்டம் பெருசாகி சின்னதாகிறது மட்டும்தான் தெரியும், அதுவும் தட்டையான வடிவத்துல. அந்த 3D ஷேப் வந்து அவங்களுக்கு தெரியாது. இதைதான் நம்ம இரண்டாவது பரிமாணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம தேர்ட் டைமென்ஷனுக்கு வருவோம், அதாவது நம்ம வாழ்ற இந்த தேர்ட் டைமென்ஷன். நம்ம எல்லாருக்குமே மேலையும் பார்க்க முடியும், வலது பக்கமும் பார்க்க முடியும், இடது பக்கமும் பார்க்க முடியும், பின்னாடி இருந்தாலுமே கூட நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு 2D தான் தெரியுது. இதுதான் நம்ம தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், 0D, 3D எல்லாமே பார்த்தாச்சு. இதை தாண்டி அட்வான்ஸ்டான டைமென்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 4th நம்ம சொல்லலாம். ஸோ 4th இருக்கிற மக்கள் ஒரு பொருளை 3D அவங்களால பார்க்க முடியும். ஏன்னா வந்து 3D வாழ்ற மக்கள் நமக்கு ஒரு பொருள் 2D தெரியுது அப்படின்னா 4th அதாவது அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன் வாழ்ற அந்த 4th மக்களுக்கு எல்லாமே 3D தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ முன்னாடியே நம்ம தேர்ட் டைமென்ஷன் அப்படின்றது ஒரு கியூப் அப்படின்னு பார்த்திருந்தோம். சோ அந்த கியூப்ல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு உருவம் தான் இந்த டெசராக்ட் அப்படின்னு சொல்லப்படுற 4th அப்படின்னு நம்ம சொல்றோம். தேர்ட் டைமென்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா ஒரு கியூப சொல்லிருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து
உயரம் அகலம் நீளம் எல்லாமே இருக்கிற ஒரு முப்பரிமாண உருவம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண ஒரு உருவம் தான் ஃபோர்த் டைமென்ஷனை சேர்ந்த டெசராக்ட் அப்படின்னு சொல்றோம். இதை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ இதோட உருவம் இது கிடையாது, எக்ஸாக்டா இது கிடையாது, இதுதான் தேர்ட் டைமென்ஷனை தாண்டின ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்மளோட மூளைக்கு எட்டின ஒரு விஷயம் தான் இது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கரப்பான்பூச்சி வந்து ஒரு லேப்டாப்பை சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கு, அது ரொம்ப நேரமா அதை ஊத்து பார்த்துட்டே இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலுமே சரி, அந்த லேப்டாப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத அந்த கரப்பாம்பூச்சியால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான், அதோட மூளையோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதே மாதிரி தான் மனுஷங்களான நமக்கு தேர்ட் டைமென்ஷனை புரிஞ்சிக்க முடியும், அதுக்கு கீழே இருக்க டைமென்ஷன்ஸை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நமக்கு மேலே இருக்க அட்வான்ஸ்டான ஃபோர்த்து ஃபிஃப்த்து அந்த டைமென்ஷன்லாம் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதை பற்றி யோசிக்கிறதுக்கோ, அதை பற்றி இப்படித்தாண்டா இருக்கும், இந்த ஐடியா தான் அது அப்படின்னு நினைக்கிற அளவு கூட நம்மளோட மூளை வந்து அதுக்கு இடம் கொடுக்காது. நம்மளோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ ஃபோர்த் டைமென்ஷனில் நாலாவது பரிமாணமாக என்ன இருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு இந்த டைம். ஸோ நம்மளோட மூக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமும் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேடா, டைம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன், நமக்கும் அப்படி தானே மூவ் ஆகிட்டு இருக்கு, அதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், நமக்கும் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஃபோர்த் டைமென்ஷன் இருக்கிற அந்த அட்வான்ஸ் சிவிலைசேஷனுக்கு அந்த டைம் அக்சஸ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வடிவமைச்சுக்குவாங்க, அந்த டைமிங்கில் அவங்க போய் இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் டைமென்ஷனில் வாழ்கிற நமக்கு எல்லாமே 2D தெரிகிற மாதிரி அவங்களுக்கு அவங்க பார்க்குற எல்லா விஷயங்களும் வந்து 3D தெரியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா ஈரல் சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களால வந்து 3D ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோர்த் டைமென்ஷனில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும், அவங்க பார்க்குற விஷயங்கள் அவங்க கண்ணுக்கு இப்படி தான் தெரியும், அவங்களுக்கு வந்து எல்லாமே 3D தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சி பார்க்குற அளவு கூட மனுஷனோட மூளைக்கு வந்து கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அதை நம்மளால் புரிஞ்சிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, டைப் 1 டைப் 2 அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இந்த டைப் 2 சிவிலைசேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் 0 to 1 போயிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து செகண்ட் ஜென்ரேஷனுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் வந்து ஃபோர்த் டைமென்ஷன்னா என்ன அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பரிமாணங்கள்னா என்ன, ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அது ரொம்பவே குழப்பமாக இருந்திருக்கலாம். இருந்தாலுமே கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.